குழம்புக்கு ஒரு சாதனமாக யூடியூப்புகள் ஐயப்பா அது வா கேளு அது வாய் கேளு அது வாய் இருந்தாலும் இல்லை இல்லை வாய் இருந்தாலும் அழுதுரும் பாவம் ஒரு நேரு இடம் இல்லைன்னா கடை கடை கடன்னு பேசு நான் சொல்கிறே கேள் கடை 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 கடன் பேசுவேன்னா பாடம் எடுப்பேன் என் வாழ்க்கையை அனுபவத்தை பூரா ஒன்றை பேசுனாக்கா பேசுவேன்னா கடைசியாக கடை கடன்னு நிறைஞ்சிரும் அங்கே போடக்கு இடமே இருக்காது வேறு அஞ்சு அஞ்சு வீடியோவாக ஏற்றுவேன் வேற கொஞ்சம் இடம் கிடைக்கிற பத்து வீடியோ ஏற்றுவேன் பதினஞ்சு வீடியோ ஏற்றுவேன் இப்படி நிறைச்சி நிறைய வச்சுருக்கேன் அதில் கருத்து இருக்குது ஆனால் சும்மா அப்படி யூடியூப் எடுத்துக்கிட மாட்டாங்க போல் கருத்து இருந்தால் தான் இருக்கும் நான் உண்மையிலே நடந்ததை தானே சொல்லுவேன் வாழ்க்கை அனுபவத்தை சொல்லுவேன் படித்ததே சொல்லுவேன் இந்த ரெண்டு தானே சொல்லுவேன் நல்லதாக போச்சு எனக்கு வேறு எவனையும் கெட்டியிருந்தா கேளு ஊரில் இருந்தால் ஏழு கோடி கிடச்சிருக்கோம் 80,000 50,000 கிடச்சிருக்கோம் இவ்வளோ ஒரு அனுபவம் யாருக்குமே கிடைக்காது 30 வருஷம் 30 காலேஜ் இப்படி ஒரு புருஷனை கடவுளை கொடுக்க போய் தான் என் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைங்கிறது தெரிஞ்சுது எனக்கு ஒரு குடும்பக்காரர் என்னென்னு தெரியாது அல்லது எனக்கு சொல்லுது நல்ல புருஷன் கிடச்சிருந்தா ஒரு கொடுமையானவன் ஒரு கொடுமையான புருஷன்ட்ட எப்படி இருப்பேன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது என்னால் இப்படி ஒரு இப்படி ஒரு மவனும் கிடைக்குமா கேளு இப்படி ஒரு மவன் உலகத்தில் இப்படி ஒரு மவன் கிடைப்பானா எம்மா உனக்கு நான் ஒரு கல்யாணம் முடிச்சு வைப்பேன்னு சொல்லுது ஒரு மகன் கிடைப்பான ஒரு அப்பன் கொடுமையான அப்பன்ட